ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். அனைவருக்கும் வணக்கம். என்ன என்ன வேகம்னு தெரியல. யமனுக்கு வேக வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு. தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம், எங்களால் மட்டுமல்ல மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் ஐயா இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை எழுந்து வாடுகிற இந்த நேரத்திலே, தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதர்ணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் என் மாணிக்கம் என்ற படத்தில் வந்து சந்தனம் தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். பட் என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும்போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும். மறைந்த பவதானி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும். இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்துக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அஜய் சார் குடும்பத்துக்கு இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு, வார்த்தையில் விவரிக்க முடியாத ஒரு துயரம். இது என்ன வார்த்தை சொல்றது தெரியல. சமீபத்தில் என்னுடைய மகளுடைய பிறந்தநாளுக்கு கூட அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். ராஜா சார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தார். யுவன் ரொம்ப ஒரு தம்பி மாதிரி ஒரு பழக்கம். நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இறந்ததுப்போ அவர் எவ்வளோ உடஞ்சிக்கலான்னு தெரியும். இந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பை. அதை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான பலத்தையும் தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வணக்கம். நான் தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய நாயகன். நான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக நடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்துக்கு ஐயா தான் இசை அமைக்கிறேன்னு சொல்லி நாங்கள் விருப்பப்பட்டோம். பட் இளையராஜா சார் சொன்னார், தேவருக்கு இசை அமைப்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கடமை, நான் எல்லாத்துக்கும் இசை அமைச்சிருக்கேன், தேவருக்கு இசை அமைக்கிறது என்னுடைய கடமைன்னு சொல்லி இந்த படத்துக்கு அவர் விருப்பப்பட்டு இசை அமைச்சார். இந்த படத்தில் அவர் இசை அமைக்க தொடங்குறப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு அரசியல் பதவி கிடைக்கணும், அதே மாதிரி எம்பி ஆனார். இந்த படம்லாம் முடிஞ்சு இப்போது ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக முந்தா நாள் தான் நாங்கள் டேப்பெல்லாம் கொண்டு போய் சார்கிட்ட கொடுக்கறதுக்காக ரீ ரெக்கார்டிங் இசைக்கோர்வையை கொடுக்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். நீ ஆஃபீஸில் கொடுத்துரு, நான் ஊரில் இருக்கேன், நான் வந்தவுடனே உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். பட் அவர் இங்கே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுப்பா நாங்கள் ஆர்வமாக இருந்தோம். பட் ஆனால் இந்த சோகமான நிகழ்வு நடந்துச்சு. நான் நிறைய வாட்டி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஐயாவை பார்க்குறதுக்காக. அப்போ பவதாரணியை சந்திச்சிருக்கேன். அவங்களும் இந்த படத்தை பற்றி ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. இந்த படத்தில் அவங்களுக்கு பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே குற்றாலம் ஒரு படம் நடித்தேன், அதில் ஒரு பெரிய ஹிட் பாட்டு ஒரு பாடியிருக்காங்க பவதாரணி. இந்த வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நாங்கள் சந்தோஷமாக நுழைவோம், இன்றைக்கி தான் துக்கமாக நுழைஞ்சோம். மேலே போய் ஐயாவை போய் பார்த்தேன். ஐயா வந்து அவர் எதுவுமே பேசாமல் எதிர்க்க ஒரு கண்ணாடி முன்னாடி உட்காந்து அந்த கண்ணாடியே பார்த்துட்டு தவம் பண்ணிகிட்ருக்காரு. அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியலை. நாங்கள் எல்லோரும் என்ன வேண்டிக்கிறோன்னா, பவதாரணியுடைய ஆன்மா இறைவனடியில் நிலைப்பாடணும், அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் தேசிய தலைவர் திரைப்பட குழு சார்பாகவும் எல்லாரையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் டைரக்டர் அரவிந்த் ராஜ். முதல் முறையாக இந்த தேசிய தலைவர் படத்தில் இளையராஜா ஐயாவோட நான் பணியாற்றுவேன். பெரிய பாக்கியமாகவே அதை நான் நினச்சேன். ஏன்னா இளையராஜா ஐயா பண்ணால் தான் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே கம்போசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பவதாரணி மேடம் வந்தாங்க. வந்து ஐயாவை சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஐயாவுக்கு எப்படி இந்த இழப்புக்கு என்ன சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இசைக்கு நல்ல ஒரு குரல் வளம் மிக்க ஒரு பாடகியை நாம் இழந்து விட்டோம். அது மிகப்பெரிய ஒரு
துக்கமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க இன்னும் வந்து எவ்வளவோ சாதிச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வயது வந்து ரொம்ப இளம் வயது தான். மரணத்தை நிச்சயமாக மன்னிக்க முடியாது. ஐயா அவர்கள் இந்த இழப்பிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் இசைஞானியாய் பரிமளிக்க வேண்டும். அவங்களுடைய ஆன்மா இறைவனிலே நிச்சயமாக இழைப்பாரும். இந்த இழப்பு நமக்கு மட்டும் இல்லை, இசை உலகத்திற்கு பேரிழப்பு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் இளையராஜா சார் கூட வந்து வேலை செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து பவதாரணி ஒரு சின்ன குழந்தையா, ஒரு செல்ல பிள்ளையா, ராஜா சார் கூட வந்து தியேட்டருக்கு வந்து விளையாடுறது, அப்பா கூட பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. என்னோடய படத்தில் கிழக்கு மேற்கும் படத்தில் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. பூந்தோட்டம் படத்தில் ஒரு பாடல் பாடுறதா இருந்து அது ராஜா சாருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாடணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பவதாரணி மேலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மேலே வந்து ஒரு அளவு கடந்த அன்பாக பழகக்கூடிய ஒரு பெண், இசையாகவே பிறந்து இசையாகவே வளர்ந்த ஒரு பெண். அதே மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு குரு. அந்த நேரத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா அங்கே வருவார். அவருடைய படம் வந்து முதல் படம் வேலை. அப்போ வந்து அங்கே தான் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் நடக்கும். அப்போ தன்னுடைய சகோதரி கூட தான் அவர் வருவார். அப்போது அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இசை எல்லாமே கற்றுக் கொடுத்தது அக்கா தான், எனக்கு வந்து குரு வந்து அக்கா தான் அப்படின்னு வந்து அப்படி வந்து அவர் சொல்லுவார். இந்த குரல் வந்து இந்தியாவில் யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு மழலையான ஒரு குரல். இப்போ வந்து எத்தனையோ பேர் வந்து பாடகர்கள் வந்து தேசிய விருது வந்து வாங்கியிருக்காங்க. பவதாரணியினுடைய தேசிய விருது என்பது எந்த வகையில் அது வந்து சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு குரல் வந்து யாருக்குமே இருக்காது. ஒரு தாயினுடைய வருடல் போல், ஒரு வளர்ந்த ஒரு பெண்ணோட குரல் போல் இருக்காது. ஒரு குழந்தையினுடைய குரல் போல் வந்து அந்த குரல் இருக்கும். அவங்கள வந்து இந்த இளம் வயதில் வந்து இழந்திருப்பது கூட ராஜா சாரை வந்து பார்த்தேன். ஒன்றும் சொல்ல முடியல, எதுவுமே அவர் நேருக்கு நேராக வந்து எதிர்கொள்ளவே முடியல. அந்த மாதிரி மன கஷ்டமாகவும் மன வருத்தமாக இருக்குது. அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தாருக்கும், இசை இந்த நூற்றாண்டின் இணையற்ற இசை மேதை இளையராஜா அவர்களுக்கும், அவருடைய சகோதரர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் எனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.